விஜய் படத்தை வசூலில் மிஞ்சியதா வலிமை. நடிகர் அஜித் நடித்து எச் வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி போனி கபூர் தயாரித்து அன்பு செழியன் வெளியிட்டிருக்கும் படம் வலிமை தமிழகம் முழுவதும் அதிகமான தியேட்டர்களில் வெளியானது. தமிழகம் முழுவதும் வலிமை படத்தின் முதல் நாள் வசூல் 35 கோடி. இதை நாம் சொல்லவில்லை, தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்த தகவல் இது. இதன் காரணமாக விஜயின் சர்க்கார் பட வசூலை மிஞ்சிவிட்டது வலிமை. இதனால் அஜித் தான் நம்பர் ஒன் என்று பலர் என் அஜித் ரசிகர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போதைக்கு இது உண்மை. ஆனால் இது நிரந்தரமா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. இது தற்காலிகம், அப்டேட் நியூஸ், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால் வலிமை எந்தவித போட்டியும் இல்லாமல் தன்னந்தனியாக அதிகமான தியேட்டர்களில் வெளியானது. இதன் காரணமாக வலிமை முதல் நாள் வசூல் 35 கோடி ரூபாய். இதே போல அடுத்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் விஜய் நடித்த பீஸ்ட் படம் தன்னந்தனியாக அதிகமான தியேட்டர்களில், இப்போது அஜித்தின் வலிமை வெளிவந்த தியேட்டர்களில் அனைத்திலும் வெளிவருமேயானால் 1-2 கோடி அதிகமாக வசூல் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் நம்பர் ஒன் அஜித் என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஒன் முதலாவது இரண்டாவது ஃபஸ்ட்டு செகண்ட் என்பது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. நாளை ஒருவேளை சோலோவாக தன்னந்தனியாக ஒரு தீபாவளி நாட்களிலேயோ அது பொங்கலிலேயோ சிறப்பான விடுமுறை நாட்களிலேயோ வரும்பொழுது நிச்சயமாக வலிமைப்படுத்தி விட வருகிற படம் அதிகமாகத்தான் வெளியாகும். அப்போது அவர் நம்பர் ஒன் என்று பேசப்படுவார். எனவே இந்த வசூல் என்பதெல்லாம் அன்றன்றைக்கு உள்ளது, நிலைமை மாறும், தற்காலிகம்தான். இந்த ஒரு நாள் வசூலை வைத்து நம்பர் ஒன் நம்பர் டூ என்று கணக்கிடுவது தப்பு, தப்போ தப்பு. பொதுவாக தமிழ்நாட்டில் பண்டிகை காலங்களில் அதிகமாக வசூல் என்றால் அது தீபாவளி மட்டும்தான். ஏனென்றால் தீபாவளி அன்றைக்கு அனைத்து ரசிகர்களும் தியேட்டரில் இருப்பார்கள். நீங்கள் கேட்கலாம், ஏயா பொங்கல் அன்றைக்கு ஆளுங்க வரமாட்டாங்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் பொங்கல் அன்று வீட்டில் கண்டிப்பாக பொங்கல் விட்டு பொங்கல் குடும்பத்தோடு சாப்பிட்டு விட்டுத்தான் சினிமாவுக்கு வருவார்கள். ஆனால் தீபாவளி அன்று புது சட்டை போட்டு பட்டாசு கொளுத்திட்டு நேராக தியேட்டருக்கு வந்துடுவான். அதனால் பொங்கலை விட தீபாவளிக்குத்தான் அதிகமான வசூல் என்று நாம் சொல்லவில்லை, விநியோகஸ்தர்கள் தியேட்டர் அதிபர்கள் சொல்கிறார்கள். எனவே தீபாவளி அன்றைக்கும் சோலோவாக ஒரே படம் வரும் என்றால் சொன்னால் அந்த படம் வசூலை கண்டிப்பாக அதிகமாக பெறத்தான் செய்யும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது அஜித்தின் வலிமை படத்தை பொறுத்தவரை எந்த தீபாவளியும் கிடையாது, பொங்கல் கிடையாது, ரம்ஜானும் கிடையாது, இல்லாட்டி வேறு எந்த திருவிழாவோ பண்டிகையோ இல்லை. ஒரு சாதாரண வேலை நாளில் வியாழக்கிழமை வெளியாகியது. வியாழக்கிழமை வெளியான வலிமை படம் அதிகமான வசூலை பெற்றது ஒரு சாதனை தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.